ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டீல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பராக உச்சத்து அதிகம் உள்ள ஆட்டு ரத்த பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், வீக்காக இருக்கவங்க எல்லாருமே வந்து இது சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டாக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி ஈஸியாக இந்த ஆட்டு ரத்த பொரியல் செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டு ரத்த பொரியல் பண்ணுறதுக்கு இப்போ அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியெலாம் வடிகட்டிட்டு நல்லா ஒரு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசி எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன கட்டியாக வர மாதிரி கைகளால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கைகளாலேயே வந்து தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கணும். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரத்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், அனிமிக்காக உள்ளவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இதோட உப்பு சேர்த்துக்கலாம். அதுவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினாலே போதும், அவ்வளோதாங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வேறு எந்த பவுடரை ஆட் பண்ணணும் அவசியமே இல்லை. இதோடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டு ரத்தத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுக்கீங்களோ அதுக்கேற்றால எல்லா பொருளையும் வந்து சேர்த்துக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆட்டு ரத்தம் வந்து ரெண்டு ஆட்டு ரத்தம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து அதுக்கேற்றால இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இது நல்லா குக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் மாதிரி வந்துடும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஆட்டு ரத்த பொரியல் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் நல்லா பிளாக் கலராக மாறிடுச்சு பாருங்கள். நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பெப்பரோ சில்லி பவுடரோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கோங்க. கூடவே தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தேங்காய் துருவலோட சூப்பராக நம்மளோட ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக செஞ்சிடலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.